Hello viewers, நீங்கள் பார்த்துருக்குது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எலமெண்ட் 3D பிளகின் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் 3D மாடலை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மெனு யூஸ் பண்ணி ஃபைல் இம்போர்ட் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த வீடியோ ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோவை ட்ராக் பண்ணி கீழே இருக்கிற அந்த நியூ காம்போசிஷன் ஆப்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான காம்போசிஷன் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற ப்ரீசெட் விண்டோவில் சர்ச் பாரை கிளிக் பண்ணி கேமரா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து 3D கேமரா ட்ராக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ட்ராக் பண்ணி வீடியோவில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரீசெட்டை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோவில் கொடுத்துருப்பாங்க. அதில் கேன்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் டீடைல்டு அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்கான கேமரா ட்ராக் பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் அனலைஸ் ஆகிட்டு இருக்கும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி கேமரா சால்விங் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த வீடியோக்கான ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கர்சரை ட்ராக் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் மூவ் பண்ணும்போது அந்த ட்ராக் பாயிண்ட்ஸோட சர்ஃபேஸை ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கிற சம் ட்ராக் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சாலிட் அண்டு கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் ஒரு சாலிட் பிளேன் கிரியேட் ஆகிருக்கும். அப்புறம் கீழே டைம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா ஆப்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ அந்த பிளேனோட சர்ஃபேஸை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதோட ரொட்டேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ கீழே டைம் லைனில் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த கேமரா ட்ராக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும். இப்போ அந்த வீடியோவில் வால் சர்ஃபேஸில் ஒரு சாலிடாக கிரியேட் பண்ணணும். இப்போ கர்சரை அந்த ட்ராக் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 3 ட்ராக் பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சாலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பிளேனோட சைஸ் அப்புறம் ரொட்டேஷன் இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நியூ சாலிட் லேயரை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ அந்த லேயரோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எலமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாலிட் லேயர் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிற அந்த ப்ரீசெட் விண்டோவில் எலமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எலமெண்ட் 3D பிளகின் அதில் ஷோ ஆகும், அதை ட்ராக் பண்ணி அந்த சாலிட் லேயரில் ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த பிளகின் யூஸ் பண்ணி தான் 3D மாடலில் நம்ம இந்த வீடியோவில் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3D மாடலோட ஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ அந்த ஃபைல் வந்து பிளெண்டர் ப்ராஜெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ பிளண்டரில் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த டாக்ஸி மாடலை பிளண்டர்லேருந்து எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கர்சர் யூஸ் பண்ணி அந்த மாடலை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே ஃபைல் எக்ஸ்போர்ட்டில் ஓபிஜே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற செக் பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிளண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எலமெண்ட் 3D செட்டிங்ஸில் சீன் செட்டப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த விண்டோவில் ஒரு 3D வியூ போட்டிருக்கோம். மேலே இருக்கிற இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் 3D மாடல் எங்கே சேவ் ஆயிருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த மாடலை இம்போர்ட் பண்ணும்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் வந்து அந்த 3D மாடலோட டெக்ஸ்சர்ஸ் அப்புறம் அதுக்கான அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதனால் டேரெக்டாக ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த 3D மாடல் வியூ போர்ட்டில் இம்போர்ட் ஆகிடுச்சு. அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் அது விசிபிளாக தெரியல. இப்போ ரைட் சைடில் இருக்கிற அதுக்கான செட்டிங்ஸில் நார்மலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த 3D மாடலோட சைஸ் வந்து நார்மல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் வியூவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கார் மாடல் வந்து சென்டரில் இருக்குது, அதை வந்து அந்த பிளேன் சர்ஃபேஸுக்கு மேலே மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதை பெர்ஸ்பெக்டிவ் வியூவுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிற விண்டோவில் அந்த காரோட மாடலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற விண்டோவில் அதுக்கான டெக்ஸ்சர்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஃப்யூஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த விண்டோவில் அந்த காரோட பாடிக்கான டெக்ஸ்சர்ஸை ஆட் பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டெக்ஸ்சர் வந்து இதுக்கு ஆட் ஆகிடுச்சு. அந்த வியூ போர்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது அந்த காருக்கான டெக்ஸ்டர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டிவிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த காருக்கான ஸ்பெக்குலர் டெக்ஸ்டர் ஆட் பண்ணணும். இப்போ ஓகே கொடுத்துட்டு ஃபைனலாக பம்ப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பம்ப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த காரோட நார்மல் மேப். இப்போ லோடை கிளிக் பண்ணிவிட்டு அந்த காருக்கான நார்மல் மேப்பை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த காரோட பாடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அது மாதிரி மற்ற மெட்டீரியல்ஸுக்கும் நம்ம டெக்ஸ்டர் ஆட் பண்ணணும், லைக் அந்த காரோட மிரருக்கான டெக்ஸ்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் காரோட மாடல் இம்போர்ட் ஆகிடும். இருந்தாலும் இந்த காரோட மாடல் வந்து கரெக்டான பிளேஸில் இல்லை, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோவில் வேர்ல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து கிரியேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டைம் லைனில் ஒரு 3D நல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாடலோட ரொட்டேஷன் அப்புறம் அதுக்கான ஸ்கேல் இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 3D மாடல் வந்து எலமெண்ட் 3D யூஸ் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நல்ல ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணால் தான் அந்த மாடலை நம்மளால் மூவ் பண்ண முடியும். இதை கிரியேட் பண்ணாமல் நம்மளால் அதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் 3D மூவ் பண்ண முடியாது. இப்போ இந்த சீனுக்கான லைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்னிக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப் வந்து நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் மேப் ஓப்பன் ஆகும், அதில் கீழே வந்து கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள்.
அதில் வந்து ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலில் கேமரா ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஒரு ரெட் சர்க்கிள் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அந்த ரெட் சர்க்கிளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களோட கேமராவை மூவ் பண்ணணும். இப்போ அந்த லொக்கேஷனை கேப்சர் பண்ணி ஒரு இமேஜ் மாதிரி அந்த 3D ஸ்பேஸில் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த ரெட் சர்க்கிள் கிரியேட் ஆகுதோ எல்லா இடத்துலையும் கேமராவை மூவ் பண்ணி அந்த இமேஜை கேப்சர் பண்ணணும். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு HDRI இமேஜை கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 360 டிகிரியில் அந்த இமேஜை நம்ம கேப்சர் பண்ணணும். நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற அந்த இடத்துலையே இந்த ஃபோட்டோஸ்பியரை கிரியேட் பண்ணணும். இந்த இமேஜ் யூஸ் பண்ணி அந்த 3D மாடலுக்கு லைட்டிங் பண்ணும்போது அந்த வீடியோவோட பேக்ரவுண்டுக்கும் அந்த 3D மாடலுக்கும் லைட்டிங்ஸ் அப்படியே செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோஸ்பியரை கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களோட மொபைலில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களோட மொபைலில் அந்த HDRI இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இந்த இமேஜை நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இந்த இமேஜில் மேபி கொஞ்சம் ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், ஏன்னா இது வந்து நம்ம மொபைலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குன்னு தனியாக 360 டிகிரி கேமரா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதில் இருக்கிற பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்பியர் வந்து உங்களோட மொபைலில் ஒரு இமேஜ் மாதிரி சேவ் ஆகிடும். இப்போ மொபைலில் இருக்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதாவது பேனோராமாஸ் அப்படின்ட்டு ஒரு செக்ஷனில் சேவ் ஆகிருக்கும். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து எலமெண்ட் 3D லேயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்து சீன் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எலமெண்ட் 3D விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த சீனில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ மறுபடியும் மேலே வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த HDRI இமேஜ் எங்கே இருக்கோ அதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த விண்டோவில் நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3D வியூ போர்ட்டில் என்விரான்மெண்ட்டுக்கான இமேஜ் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ இந்த சீனுக்கான லைட்டிங்ஸை நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது, அதாவது அந்த கார் மாடல் வந்து அந்த பிளேன் சர்ஃபேஸில் கரெக்டாக பிளேஸ் ஆகலை. டைம் லைனை ஸ்டார்டிங் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த நல்ல ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கார் மாடலில் 3D நேவிகேஷன் டூல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த வியூ போர்ட்ரேட் 2 வியூஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கிற பிளேன் கிட்ட கார் மாடலில் டாப் வியூவிலேருந்து நம்ம மூவ் பண்ணணும். இது வந்து டாப் வியூவில் மட்டும் இல்லாமல் சைட் வியூவிலேருந்தும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். எதுக்கு இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ ஃபுட்டேஜில் க்ரியேட் ஆகிருக்கிற அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த சாலிட் லேயரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கார் மாடலில் நம்ம அதுக்கு நேராக மூவ் பண்ணி வைக்கும்போது இதில் க்ரியேட் ஆகிருக்கிற கேமரா மூவ்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட அந்த கார் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, இப்போ வியூ போட்டு நார்மலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் மாடல் வந்து அந்த வீடியோ கூட அட்டாச் ஆகிடுச்சு, அதாவது ஒரு பர்ஃபெக்டான கேமரா ட்ராக்கிங்கை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் எலமெண்ட் 3D லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சீன் செட்டப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த விண்டோவில் மேலே க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளேன் சர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 3D வியூ போர்ட்டில் ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிருக்கும். ரைட் சைடில் இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி அதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே அந்த பிளேனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் வந்து ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து மெட்டீரியல்ஸ் டேபில் ஃபிசிக்கல் மெட்டீரியலை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கர்சர் யூஸ் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மேட்ச் ஷேடோ மெட்டீரியலை ட்ராக் பண்ணி அந்த பிளேனில் ட்ரா பண்ணுங்கள். இப்போ ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட் 3D செட்டிங்ஸில் ரெண்டர் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் வந்து ஆம்பியன்ட் ஆக்குலேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார் மாடலுக்கான சாஃப்ட் ஷேடோ வந்து க்ரியேட் ஆகும். அப்புறம் ஃபைனலாக இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் கலர் கரெக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம ஐடியா பிளான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.